ஹலோ, வெல்கம் டு கலா சமையல். இன்றைக்கி எங்களோட சண்டே லன்ச் ருட்டீன் பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் சண்டே என்ன பண்ணியிருக்கேன்னா, விஜிடபிள் பிரியாணி மீல் மேக்கர் 65 பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆனியன் ரைத்தா எப்படி பண்ணேன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு விஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான விஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. க்ளீன் பண்ணி மீல் மேக்கர் வந்து வெண்ணி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சு. ஒரு வெங்காயம், ரெண்டு தக்காளி, கொஞ்சம் கேரட், பீன்ஸு மீல் மேக்கர் தண்ணியில் போட்டு எடுத்தாச்சு. எடுத்தது நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரெடியாக இனி நம்ம எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து குக்கரில் வந்து கொஞ்சம் ஆயிலு, கொஞ்சம் கீ ரெண்டுமே சேர்ந்து ஊற்றணும். ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கடல்பாசி, ரெண்டு ஸ்டார் ஆனஸ் எல்லாம் போட்டு வதக்கிடலாம். இதெல்லாம் ஒன்றுன்னா கருகாமல் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். அது கொஞ்சம் இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து போட்டிருக்கேன். இந்த மசாலா அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், பெரிய வெங்காயம் போடாதீங்க. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நார்மலாக ஒரு விளக்கு அரிசி நாங்கள் மூணு பச்சை மிளகாய் வரைக்கும் போடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இந்த மாதிரி ப்ரௌனாக வதங்கிடட்டும். அதுக்கப்புறமா தக்காளி ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். தக்காளி வதங்கிட்டுருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே வந்து மசாலா அரைச்சிடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுறேன், போட்டால் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். பாதி உப்பு போட்டிருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு, அப்புறம் கடைசியாக ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் போட்டுக்கலாம். பீன்ஸ் ஆட் பண்ணியாச்சு, கேரட், பீன்ஸு. எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா திறக்கி விட்டுருங்க. சும்மா ஒரு 2 மினிட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை அரைச்சோம்ல, இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். நான் அதிலே பாதி பேஸ்ட் வச்சுருக்கேன் மீல் மேக்கருக்கு போடுறதுக்கு. இப்போ இதுக்கு காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் தேவையான தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் நான். ஏன்னா மூணு பச்சை மிளகாய் தானே ஆட் பண்ணேன், அதனால் இன்னும் கொஞ்சம் காரம் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா வேணும். அதனால் இன்னும் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ புதினா போட்டு நல்லா வதக்கிடலாம். புதினா கட் பண்ணி போடணுன்ற அவசியம் இல்லைங்க, இது அப்படியே நல்லா சுருண்டுரும். இந்த சூட்லேயே நல்லா சுருண்டுரும், அதனால் அப்படியே போட்டுடலாம் புதினாவை. தயிர் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம், 2 கரண்டி ஊற்றிக்கலாம். ஸ்பூனில் 2 கரண்டி தயிர் ஊற்றிடலாம். அப்போ வீட்டிலே பண்ண அந்த கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டு தேவையான தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வச்சிடலாம். ஒரு விளக்கு அரிசி நாங்கள் பாஸ்மதி ரைஸ்னால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதுக்கும் கூட ஊற்றிடாதீங்க, குறைச்சும் ஊற்றிடாதீங்க. கரெக்டாக 2 டம்ளர் ஊற்றுனோம்னா சரியாக இருக்கும். அது கொதிச்சுட்டுருக்கட்டும். நம்ம மீல்வெயில் வந்து மீல் மேக்கர் 65 வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். மீல் மேக்கர் நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் இப்போ வந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 அரிசி மாவு போட்டிருக்கேன். முதல்ல கார்ன்ஃப்ளவர் மாவு போடுங்க, 2 அரிசி மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா கோட் ஆகும். மீல் மேக்கர் ஃபுல்லாக கோட் ஆகணும். அந்த மிச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் தனியாக அது பண்ணிங்கன்னா வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டுமே போதும். காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். தனி மிளகாய் தூள் தாங்க போடணும், சாம்பார் பவுடர்லாம் போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது, டேஸ்ட் நல்லா இருக்காது. தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு இது நல்லா பிசறிடணும்.
அவ்வளோதான் இதுக்கு இன்க்ரீடியன்ஸுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இதை மீன்வெல் இது நல்லா கொதிச்சிருச்சு, தண்ணி காய வச்சுருந்தோம்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் ஊற வச்சுருந்து பாஸ்மதி ரைஸை போட்டுறேன். பாஸ்மதி ரைஸை நீங்கள் இப்போ பிரியாணி பண்ண போகிறீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சிங்கன்னா தான் சாதம் வந்து நல்லா உதிரியாக நல்லா வரும். கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்கல, இன்னும் கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், உப்பெல்லாம் சரி பார்த்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். கொதி வர ஸ்டேஜில் ஒரு அரை மூடி லெமன் வந்து புழிஞ்சு விட்டுறலாம் அதில். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன். மீல் மேக்கர் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபுல்லாக எல்லாம் மசாலாலாம் பெசரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி பண்ணி ஒரு 20 நிமிஷமாவது ஊறட்டும் மீல் மேக்கர். அப்போ தான் உள்ளேலாம் அந்த உப்பு உரப்பு எல்லாமே சாரும், மீல் மேக்கருக்குள்ளே சாரும். பிரியாணி வந்து நல்லா கொதிச்சிருட்டுங்க. இந்த மாதிரி வந்து அரிசி வந்து தண்ணியை ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா சக் பண்ணிரட்டும். இந்த மாதிரி அரிசியும் தண்ணியுமா வர ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை சிம் பண்ணி மூடி போட்டு மூடி வெயிட் கூட போட வேண்டாம். அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா சாதம் நல்லா பூ பூவாக நல்லா வந்துடும். சாதம் வெந்துட்டு இருக்கு. இப்போ நான் மீன் ரைத்தா ரைட் பண்ணிடுறேன், ரெடி பண்ணிடுறேன். அவ்வளோதான், பிரியாணி நான் வச்சு 15 மினிட்ஸ் ஆச்சுங்க, எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ், இப்போ பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செஞ்சதுக்கப்புறம் ஓரமாக கரண்டியை கொடுத்து கிண்டுங்க. நடுவில் போட்டு கிண்டிங்கன்னா அரிசி ஃபுல்லாக உடஞ்சி போயிடும், சாதம் ஃபுல்லாக உடஞ்சி போயிடும், ரொம்ப அப்படியே குழஞ்ச மாதிரி வந்துடும். இதுனா பாருங்கள் அப்படியே நீள் நீளமாக நல்லாயிருக்கு பாருங்கள். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு கிண்டி இறக்கிற வேண்டியதாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு மீல் மேக்கருக்கு. இதை இப்போ நம்ம எடுத்து பொரிச்சிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கிங்க, அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இது நல்லா போடும்போதுங்க நல்லா சத்தம் வரும். மீன் மேக்கர் போடும்போது நல்லா அந்த எண்ணெயில் அந்த அப்படியே கொதிக்கிற சத்தம் நல்லா வரும். சத்தம் அடங்குற வரைக்கும் மீன் மேக்கர் வேகணும். அது தாங்க இதுக்கு வெந்துருச்சுன்றதுக்கு அடையாளம். அதுதான் மீன் மேக்கர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்றதுக்கு அடையாளம். இது தான் தண்ணியில் அந்த தண்ணியெல்லாம் போய் கொஞ்சம் சவுண்ட் இல்லாமல் இருக்கும் ஒரு ஸ்டேஜில். அந்த ஸ்டேஜில் நீங்கள் மீன் மேக்கரை எடுத்துடலாம். கொஞ்சம் அப்பப்போ அப்படி திருப்பி விட்டுட்டே இருங்க. எல்லா சைடும் திருப்பினீங்கன்னா தான் நல்லா வேகும். இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருந்து இது வேக வைங்க. சீக்கிரமாக எடுத்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது, உள்ளே கிறிஸ்பியாக இருக்காது, டேஸ்டே நல்லா இருக்காது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சுங்க. மீல் மேக்கர் 65 ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் சாப்பிட நான்வெஜ் சாப்பிடாதவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் ரெசிபிங்க. அது இந்த மாதிரி நம்ம எல்லா மீல் மேக்கரையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க எங்களோட சண்டே லன்ச் ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள் பிரியாணி, ஆனியன் ரைத்தா அண்ட் சோயா 65. எல்லோரும் கட்டாயம் இது மாதிரி ஒரு நாள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து என் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.